ஃப்ரெண்ட்ஸ், சின்னத்திரை நடிகை சித்ரா அவருடைய மரணம் குறித்த தகவல் அனைவர்களும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அவருடைய மரணம் குறித்து இருக்கக்கூடிய தகவலில் பல மர்மங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்குது. இதுவரைக்கும் அது ஒரு நீங்காத ஒரு விடையாக தான் இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் அவர்களுடைய ஆவியோடு பேசியதாக சமீபத்தில், அதான் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி, ஒரு வீடியோ, ஒரு பதிவு வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக பலவிதமான கருத்துக்கள், ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் பல கருத்துக்கள் இருந்துச்சு. அதாவது வந்து ஆவிகளோடு பேசக்கூடிய எக்ஸ்பர்ட் அவங்க வந்து சார்லி சித்தந்தன் அப்படிங்கிறவங்க வந்து சித்ராவோட ஆவி கூட பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக நிறைய ஒரு சில தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் இப்படி சொன்ன அந்த தகவல்கள் அடிப்படையில் பல கருத்துக்கள் சொல்லியிருந்தோம். அவர் வந்து அதில் உண்மை இல்லாமல் அப்படி ஒரு தகவலை தைரியமாக பதிவு செஞ்சுருக்க முடியுமான்லாம் சொல்ல நிலையில் பார்த்தா, திடீர்னு இன்றைக்கி மறுபடியும் அவர் பார்ட் டூ, நான் மறுபடியும் சித்ராவுடைய ஆவிக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று ஒரு தகவலை வெளியிட்டு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி பேசின பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்ரா நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, 1992 பிறந்திருக்கீங்க, செலிபிரிட்டியாக இருக்கிறீங்க, இப்படி ஒரு பிரபலமாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்களுடைய மரணத்தில் என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்னோடய யூடியூபர்ஸ், அதாவது அவங்களுடைய பார்வையாளர்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்களுடைய லாங்குவேஜோடு எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருந்தார். நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக அந்த ப்ரொஃபஷனில், இந்த வேலையில் இருக்கிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய முன்னாடி அந்த ஒரு டிவைஸை காட்டி, ரேடியோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை காட்டி, இது மூலமாக தான் நான் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். அவங்க சொல்லக்கூடிய அந்த சமிக்கைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் எனக்கு புரியும், இது சம்பந்தமாக நான் படிச்சிருக்கேன், இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு சித்ராவோட கூட வந்து, அதாவது சித்ராவுடைய ஆவி கூட பேசுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய பதிவை துவங்குறார். அப்படி சொல்லும்போது, ஹலோ சித்ரா, இந்த மாதிரி விஜய் சித்ரா, இந்த மாதிரி அவங்களோட வயசு, பேர், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நான் அவங்க கூட பேச விரும்புகிறேன், என் கூட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்கிறாரு. வழக்கம் போல் அந்த டிவைஸ்லேருந்து ஏற்கனவே போன தடவை சொன்ன மாதிரி குரு புஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு ஒன்று வருது. அப்புறம் ஒரு கேள்விக்குறி வருது, ஹூ அப்படின்னு வருது, யார் என் கூட பேசுறது, யார் அது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளாக போடுறாங்க. அந்த வார்த்தைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு செய்கிறேன், நீங்களும் பார்த்து அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிங்க. அதை தொடர்ந்து அவங்க கேள்வி கேட்குறார், கேள்வியை முன்வைக்கிறாரு. என்ன கேள்வி முன்வைக்கிறாருன்னா, எப்படி நீங்கள் இறந்து போனீங்க, ஏன் உங்களை யாரும் கொண்டுட்டாங்களா, இப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இறந்து போகிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸ்பீக்கரோட உருமல் சத்தத்துக்கு அப்புறம் புஷ்ஷுன்னு அந்த சவுண்ட், அஹி தி பீப்புள், அந்த மக்கள் கில் மீ வெரி ஃபைன் அப்படி, அந்த மக்கள் என்னை வந்து மேலும் மயக்கமாகற அளவுக்கு அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த வார்த்தைக்கு வந்து பதில் போடுறாங்க. தட்ஸ் மை, அது வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த இது, அந்த ஸ்பீக்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில், நீங்களும் போய் பார்க்கலாம் அந்த சித்தந்தனோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து ஐம் டாக் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுடைய ஆவி பேசுகிறதா அவர் வந்து அந்த பதிவை போடுறார். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு வந்து வார்த்தைகளாக எழுத்தாக தான் போடுறாங்க. அப்போ அதை தொடர்ந்து பார்த்து சித்ராவோட ஆவி இந்த பதிவுகளுக்கு பிறகு வந்து அவங்க நிறையா, விஜய் சித்ரா நீங்கள் ஒரு பிரபலமான நடிகர், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டீங்க, உங்களை யார் இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் வைக்கிறாங்க. உங்கள் கணவர் உங்கள் கொலை செஞ்சாங்களா, அதில் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஹி வாஸ் பர்னிங், அவர் வந்து கைது செய்யப்பட்டார், அதாவது வந்து என்னுடைய கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்குது. அவங்க வந்து அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து ஒரு கோர்வையாக இல்லை, அதாவது வந்து புரியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அதாவது வந்து அவங்களுடைய விரும்பக்கூடிய ஃபேன்ஸுங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து சொன்ன ஒரு சில தகவலின் அடிப்படையில் அவங்க வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய காயங்கள் இருந்துச்சு இப்படின்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அது சம்மந்தமாகவும் காவல்துறை வந்து ரொம்ப தெளிவாக விசாரித்து கொண்டிருக்கிறாங்க, இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளோடு இதை இணைச்சி பார்க்கும்போது அவர் வந்து, அதாவது வந்து சண்டை ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிக்கும்போது ஏதோ படாத இடத்துல பட்டு இந்த மாதிரி உயிர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விபரத்தை இந்த ஒரு வார்த்தை உறுதிப்படுத்துறதாக சொல்லப்படுது. அதே போல் வந்து அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, சகோதரரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுடைய ஆவி கேட்குறதாக அவர் சொல்கிறாரு. அவங்க பேசுங்கன்னு சொன்னதுமே சித்ரா, அவங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாரு. நான் இங்கே தான் இருக்கேன், அவங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐம் ஹியர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது, அந்த சத்தம் சொல்லப்படுது. அந்த சத்தம் சொன்னதுமே சித்தந்தன் கேட்குறாங்க, மறுபடியும் வந்து நான் உங்கள்கிட்ட மீண்டும் உங்கள்கிட்ட நான் பேசுவேன், பேசும்போது நான் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகளை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மறுபடியும் ஐஎம் ஹேர் ஹியர், நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இந்த உரையாடல் வந்து நிறைவடையுது. ஆனால் மீண்டும் நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு சித்தந்தன் அவர்கள் வந்து முடிவு செஞ்சுருக்கிறது, அந்த முடிச்சிருக்கிறதுனுடைய இது விஷயம் என்னென்னா, இது பார்ட் 1 பேசினாங்க, இப்போ பார்ட் 2 பேசியிருக்காங்க, அடுத்து எப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிற்பாடோடு போய் அந்த கேள்விகளை முன் வச்சு பில அவன் சம்மந்தமாக, அதாவது இந்த மரணம் சம்மந்தமாக
வரக்கூடிய பல அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்களை வெளிக்கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் எது எப்படினாலும் இது நம்புகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான். இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது எப்பயும் போல் ஒரு தகவலே இல்லை தான். ஆனால் எது எப்படினாலும் சித்ரா அவர்களுடைய மர்மமான மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை வந்து வெளிவரணும் அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சம்மந்தமாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, அதாவது இது சம்மந்தமாக இருக்கிறதுக்கு இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நல்ல கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக அது சித்ராவுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சித்ராவுடைய மரணம் குறித்து இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்பவே பல பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா அவர்களுடைய ஃபேன்ஸ், அவங்களுடைய நண்பர்கள் ஃபேன்ஸ், அவங்கள விரும்பக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு அந்த தகவல் வந்து ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.